வணக்கம் நேயர்களே. மருத்துவ சிகிச்சைக்கு சென்ற பிரபல முன்னணி நடிகை ஒருவருக்கு நேர்ந்த பரிதாபமான நிலையானது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சினிமா திரை பிரபலங்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்க இருக்கு. ஏற்கனவே கடந்த சில காலங்களாக சினிமா திரையுலகத்தில் இருந்து ஏராளமான இறப்பு செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. கொரோனா மரணங்கள் ஒருபுறம் இருந்தாலும் அவ்வப்போது மாரடைப்பு, உடல்நலக்குறைவு, வயது மூப்பு போன்ற பல காரணங்கள்னால நிறைய பேர் தொடர்ச்சியாக உயிரிழந்து போகிறாங்க. அவ்வப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற தகவலும் அதிகமாக வெளிவந்துகிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் பிரபல நடிகை ஒருவர் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று அவருக்கு நடந்திருக்க இந்த பரிதாப நிலையானது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. பிரபல கன்னட நடிகையான சுவாதி அவர்கள் பல் சிகிச்சைக்காக மருத்துவர்கிட்ட போயிருக்காங்க. அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க. அப்படி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சிறிது நாட்கள்லேயே அவங்களுடைய முகமானது பலூன் போல வீங்கி மிகவும் பரிதாபமான முறையில் காட்சியளிச்சிருக்காங்க. 2 வாரத்திற்கு பின்னால் அந்த வீக்கம் குறையும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து இந்த நடிகையினுடைய முகமானது வீக்கம் குறையாமலே இருந்திருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய சிகிச்சைகள் செய்து பார்த்தும் அந்த நடிகையினுடைய முகம் வீக்கமானது குறையவே இல்லை. அதுக்கப்புறமா தான் இப்போது முக்கியமான தகவலானது வெளிவந்து அனைவரையுமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. அந்த மருத்துவர்கள் பல் அறுவை சிகிச்சையின் போது அந்த நடிகைக்கு மயக்க ஊசி செலுத்துவதற்கு பதிலாக முகப்பருக்களை வெளியே எடுக்கக்கூடிய சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு திரவத்தை செலுத்தியிருக்காங்க. இந்த திரவமானது முகத்தில் பருக்கள் வளர விடாமலும் முகத்தில் அதிக எண்ணெய் கொழுப்புகள் சேர விடாமலும் தடுக்கக்கூடிய ஒரு ஆசிட். இந்த ஆசிட் திரவத்தை தான் அவங்க மயக்க ஊசிக்கு பதிலாக அந்த நடிகைக்கு செலுத்தியிருக்காங்க. அதனால தான் அந்த நடிகையினுடைய முகமானது இப்போ வரைக்குமே பலூன் போல வீக்கமடைந்து காணப்பட்டிருக்கு. ஏற்கனவே சமூக வலைதளங்களில் அந்த நடிகை தன்னுடைய முந்தைய புகைப்படத்தையும் அறுவை சிகிச்சைக்கு பின் எடுத்த புகைப்படத்தையும் பதிவிட்டு அந்த மருத்துவமனை மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சட்டப்பூர்வமாக அணுகியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த முக வீக்கத்தை குறைப்பதற்காக மருத்துவர்கள் எவ்வளவோ பரிசோதனைகள் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் வீணாகி போச்சு. இந்த ஒரு சூழலில் தான் இப்படிப்பட்ட செய்தியானது வெளியாகி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மருத்துவ சிகிச்சையில் அறுவை சிகிச்சையின் போது அந்த நடிகைக்கு மயக்க ஊசிக்கு பதிலாக சாலிசிலிக் ஆசிட் எனப்படும் அந்த திரவத்தை செலுத்தியிருக்காங்க. இந்த நிலையானது இன்னும் அதிகரித்து கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த நடிகையினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் பிரபலங்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. இது குறித்த உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.